வணக்கம் எஸ்எம்ஜி வியூவர்ஸ், நான் உங்கள் எஸ்எம்ஜி தமிழ் சேனல் பாரத். இப்போ நம்ம என்ன வண்டி பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, 2019 புதுசாக வந்து சுசுகி சிக்ஸர் எஸ்எஃப் பைக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் வித் ஏபிஎஸோட. இப்போ பழைய மாடல் உள்ள சிக்ஸர் பைக்கோட இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் ப்ளஸ் இருக்குது. என்னென்னா, வண்டியோட ஓட்டர் கம்ஃபர்டபுள், அதோட வண்டில் வந்து எஃப்ஐ கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல ப்ளஸ் நினச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த பைக்கோட ரிவ்யூ ஸ்பெஷலாக பார்ப்போம்னா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க, அந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த கிட்ட உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. பார்க்கும்போது பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது. அது என்னென்னா, பழைய மாடல் சிக்ஸர் ஃபில்லுமே எல்இடி லைட்டில் இந்த தடவை வேலை ஃபில்லு எல்இடி தான் கொடுத்தாங்க. இப்போ நம்ம மாடலுக்கு V3 போட்டியாக இந்த வண்டி ஃபில்லுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அதோட V3 இது கொஞ்சம் நல்லா விசிபிள் நல்லா இருக்குது, கொஞ்சம் லைட் நல்லா கொஞ்சம் பளிச்சுட்டுருக்குது. நெக்ஸ்ட் எல்இடி லைட் பார்க்கும்போது 3 டைப்பில் இருக்குது, சென்டர் அண்டு ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஆர்என்டி V3 வந்து டபுள் லைட் மட்டும்தான் இருக்கும், இதில் வந்து 3 லைட் எல்இடி லைட் மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்கும் நினைக்கிறேன். சரி, நம்ம பைக்கோட சைடு வியூ பார்ப்போம். நம்ம சைடு வியூ பார்த்தீங்கன்னா ஃபில்மு மெட்டாலிக் சில்வர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பெயிண்டிங் பார்க்கும்போது இது நல்லா லுக் வைஸ் நல்லா இருக்குது, பார்க்கும்போது நல்லா இருக்குது. பழைய மாடலில் ஃபில்ம் ப்ளூ கலர் இந்த மாதிரி நல்லா கொடுத்தாங்க. இது வந்து ஃபில் மெட்டாலிக் அண்டு பிளாக் மெட்டாலிக் கொடுத்துருக்காங்க, இதுவும் நல்லா லுக்காக இருக்குது. நம்ம பைக்கோட பேக் வியூ பார்ப்போம். நம்ம பேக் வியூவில் எக்ஸாஸ் பார்க்கும்போது நல்லா ஒரு டபுள் சைலன்சர் கொடுத்துருக்காங்க. பழைய மாடல் சுசுகி சிக்ஸர் அதே மாதிரி தான் இருக்குது, வேறு ஒன்றும் சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் பேக் டேஞ்சர் லைட் பார்க்கும்போது ஃபில் எல்இடி தான். இண்டிகேட்டர் பார்க்கும்போது ஹெலஜன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து டேஞ்சர் லைட் வந்து V3 இருக்குது. நீங்கள் நார்மலாக ஓட்டும்போது சிங்கிள் லைட் தெரியும், நீங்கள் பிரேக் பண்ணும்போது மட்டும் டபுள் லைட் தெரியும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, பைக்கோட கம்ஃபர்டபுள் பார்க்கும்போது நல்லா இருக்குது வண்டியில். எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பழைய மாடல் சிக்ஸர் பைக் ஓட்டும்போது இந்த வண்டிக்கு ஓட்டும்போது ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். பழைய மாடல் சிக்ஸர் பேக்கப் சார் வந்து கொஞ்சம் இப்போ ட்யூன் பண்ண மாதிரி தெரியுது. நீங்கள் ஆஃப் ரோடு அண்டு லாங் ட்ராவல் பண்ணும்போது வண்டி வந்து ஒரு ஓட்டுநருக்கு ரொம்ப ஸ்மூத்னஸாக இருக்குது வண்டி. நெக்ஸ்ட் நம்ம பைக்கோட ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா, ஓல்டு மாடல் சிக்ஸர் வந்து சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் கொடுத்தாங்க. இப்போ நியூ மாடலுக்கு வந்து மாற்றிருக்காங்க, கிளிப்பான் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ளஸ் நம்மளுக்கு. வண்டியை டேர்ன் பண்ணும்போது ஹேண்டிலிங் ரொம்ப நைஸாக இருக்கும். பழைய மாடல் கூட கொஞ்சம், ஆனால் பழைய மாடல் சிக்ஸரே ஹேண்டில் நல்லா இருந்தது. இப்போ மாடல் இந்த மாற்றிருக்காங்கனால வண்டியோட ஹேண்ட்லிங் அண்டு கார்னரிங் பண்ணுறதெல்லாம் வண்டி நல்லாயிருக்கும். இதனால் அதுக்கடுத்து வண்டி ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. பழைய வண்டிக்கும் இந்த வண்டிக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, பழைய வண்டியில் நீங்கள் வந்து நீங்கள் ஆப்ஷனலாக மாத்திரமாக இருக்கும். ஏபிஎஸ்லாம் இந்த வண்டியில் வந்து ஃபஸ்ட்டு வேரியண்ட்டாக வந்து ஸ்டாண்டர்டாக அண்ட் ஏபிஎஸோட வருது. நீங்கள் மித்த வண்டியில் வேறு கம்பெனி பிராண்டட் வண்டி வாங்கணும்னா நீங்கள் வந்து நீங்கள் ஆப்ஷனலாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஏபிஎஸ் அண்ட் எஃப்ஐலாம் இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு வேரியண்ட்டே ஏபிஎஸ் அண்ட் எஃப்ஐ கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல ப்ளஸ் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து வேறு நீங்கள் இன்னொரு செகண்ட் வெர்ஷன் இருக்குது. டாப் வெர்ஷன் வந்து மோட்டோ ஜிபி எடிஷன் வெர்ஷன் இருக்குது. இந்த வருஷனுக்கும் இந்த வருஷம் இந்த வருஷனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே மாறல, ஒன்லி ஸ்டிக்கரிங் மட்டும்தான் மாறுது. வேறு அதோட கொஞ்சம் 2000 இல்லைன்னா 1500 தான் ப்ரைஸ் மட்டும் கூடும், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்க்க போகிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஃபில்லுமே டிஜிட்டலில் இருக்குது, இது நல்ல ப்ளஸ் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நம்ம இன்னர் லுக் அண்ட் ஸ்பெக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பைக்கோட இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தீங்கன்னா 154.9 CC கொடுத்துருக்காங்க. இன்ஜினை கூல் பண்ணுறதுக்காக ஏர் கூல் தான் இருக்குது, ரேடியேட்டர் அந்த இது மாதிரி இல்லை, எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் SOHC கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 14.1 PS அட் 8000 RPM. டோர்க் பார்த்தீங்கன்னா 14 Nm அட் 6000 RPM. ஃபோர்க் பார்த்தீங்கன்னா 56 mm. ஸ்டோக் பார்த்தீங்கன்னா 62.9 mm கொடுத்துருக்காங்க. பைக்கில் வந்து நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து சிங்கிள் சிலிண்டர் தான். நெக்ஸ்ட்டு வால்வ் பெர் சிலிண்டர் வந்து 2 வால்வ் பெர் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பார்க் பிளக் வந்து சிங்கிள் ஸ்பார்க் பிளக் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபியூல் டெலிவரி பார்த்தீங்கன்னா எஃப்ஐ கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷன். இது ஒரு ப்ளஸ் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் இங்கிலீஷன் பார்த்தீங்கன்னா CDI, லெச்சு பார்த்தீங்கன்னா வெட் மல்டிப்ளேட்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிரான்சன் பார்க்க போகிறோம். ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கியர் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒன்ல 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ்லாம் இன்னும் போகவே இல்லைனும். இதுக்குன்னா மைலேஜ் டாப் பார்த்தா வந்து 5 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம பிரேக்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் வந்து 240mm, ரியர் டிஸ்க் சைஸ் வந்து 230mm தான் கொடுத்துருக்காங்க. முக்காசி 150 செக்மெண்ட் எல்லா பைக்கிலும் டிஸ்க் ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும், 170 அப்படி தான் இருக்கும். இதனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் சேஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பார்ப்போம். நம்ம சேஸ் டைப் பார்த்தீங்கன்னா டியூபுலர் ஃப்ரேம், சஸ்பென்ஷன் ஃப்ரெண்டு வந்து டெலஸ்கோபிக் காயில் ஸ்ப்ரிங் ஆயில் டேமுடு, சஸ்பென்ஷன் ரியர் வந்து ஸ்விங்கராம் மோனோ சஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பைக்கோட அவுட்டோர் லுக் ஃபிக்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து டயர்ஸ் அண்ட் வீல் சைஸ் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 100 bar in 18 bar, ரியர் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 114 bar in 16 bar, வீல் சைஸ் வந்து 17 inch அண்ட் ரியர் 17 inch. ஜஸ்ட் டயர் டைப் வந்து டியூப்லெஸ் அண்ட் ரேடியல் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் 1 செக்மெண்ட்லேயே இந்த வண்டியில் தான் ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க தெரிஞ்ச மாதிரி நினைக்கிறேன். இந்த வண்டியில் எதுவுமே ரேடியல் டயர் 9 கொடுக்கல, ஃபுல்லாக டியூப்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க டியூர் ப்ளஸ். வீல் டைப் பார்த்தீங்கன்னா கேஷ் டயர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபியூவல் எஃபிஷியன்சி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். மிக்சரோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 liters, ரிசர்வ் ஃபியூவல் கெப்பாசிட்டி வந்து இன்னும் கரெக்டாக தெரியல. நெக்ஸ்ட் மைலேஜ் அண்ட் ஹைவே பார்த்தீங்கன்னா 50 above, சிட்டி மைலேஜ் வந்து 48 and 47 கிடைக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 0 to 60 வந்து 6 செகண்டில் போயிருன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் நம்ம 6 செகண்டில் வண்டி போயிடும். நெக்ஸ்ட் பைக்கோட டாஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 125 below. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைமண்ட்ஸ்னு பார்க்க போகிறோம். பைக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 2025mm, வித் பார்த்தீங்கன்னா 750mm, ஹைட் பார்த்தீங்கன்னா 1035mm. இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கம்மி தான் வண்டி, கொஞ்சம் ஷார்ட் ஆகலாம் கூட அந்த வண்டி ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம் வண்டியை. நெக்ஸ்ட் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1340mm, கிரவுண்ட் லென்ஸ் வந்து 165mm. இந்த பைக்கில் வந்து கிரவுண்ட் லென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் ரொம்ப காணனிங் ரொம்ப நீங்கள் கேங் பண்ணிங்கன்னா ரொம்ப பெண்ட் பண்ணாலும் அந்த கீழே வந்து ரொம்ப உரசும். எனக்கு ஒரு மாதிரி ஒரு வாட்டி ஆச்சுக்கு தான். நெக்ஸ்ட் பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 795mm, சீட் ஹைட் ரொம்ப கம்மி தான். நீங்கள் ஸ்டார்ட் ஆகலாம் கூட ஒரு 5 feet வரலாம் உள்ளவங்க கூட வண்டி ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம், ஈஸியாக ஓட்டலாம். இது பைக்கோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 146 kg, வெயிட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கன்சோலோட ஃபியூச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பைக்கில் வந்து என்னென்ன இருக்குது பார்ப்போம். பைக்கில் வந்து ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்பீடோ மீட்டர் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க, அண்ட் டேக்கோ மீட்டர் ஆஃப் டிஜிட்டல், ட்ரிப் மீட்டர் ஆஃப் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் இண்டிகேட் பண்ணுறது அதுவும் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து லோ ஃபியூவல் வார்னிங் அதுவும் டிஜிட்டலில் இருக்குது, அண்டு கிளாக் அதெல்லாம் நீங்கள் அதுவும் டிஜிட்டலில் தான் இருக்குது. அண்டு ஆர்பிஎம் அண்டு நம்பர் ஆஃப் கியரும் டிஜிட்டலில் இருக்குது, அண்டு ஓடோ மீட்டர் ஆஃப் டிஜிட்டல். இந்த வண்டில் வந்து முக்கால்வாசி இது ஃபில்லுமே இந்த வண்டில் வந்து ஃபில் டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் நம்மளுக்கு. மித்த வண்டி மாதிரி இந்த அனலாக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, இந்த வண்டில் ஃபில் டிஜிட்டல் தான். 150 செக்மெண்ட்லேயே இந்த மாதிரி டிஜிட்டலில் கொடுத்து நல்லது நம்மளுக்கு. 200 செக்மெண்ட்லேயே கொஞ்சம் பைக்கெலாம் அனலாக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிக்ஸர் எஸ்எஃப் பைக்கோட கார்னரிங் பாருங்கள், நீங்களே தெரியும் கொஞ்சம் டேன் பண்ணும்போது கொஞ்சம் ஒரசர மாதிரி ஃபீல் ஆகும், அதனால தான் ரொம்ப டேன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் நம்ம பைக்கோட ஸ்பீடு பிரேக் பாருங்கள் நீங்கள், அந்த ஹைட் க்ரோம் கிளன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால தான் அப்படி தெரியுது. வேற இந்த பிரேக்கிங். நெக்ஸ்ட் இந்த பில்லியன் சீட் கம்ஃபர்டபுள் பாருங்கள்.
எஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா வண்டியோட டிரைவிங் ஹேண்ட்லிங். நீங்கள் ஜிக்சர் அண்ட் ஜிக்சர் எஸ்எஃப் பைக் எடுத்தீங்கன்னா பழைய மாடலாக நியூ மாடல் எல்லா வண்டிக்கும் இந்த வண்டியிலேருந்து ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு கட் பண்ண போகிறீங்கனாலும் ஈஸியாக நீங்கள் கட் பண்ண போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜிக்சர் பொறுத்தவரப்பில். செகண்ட் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழைய மாடலுக்கு வந்து சிங்கிள் பேஸ் ஹேண்டில் பார் கொடுத்தாங்க, இப்போ வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் நம்மளுக்கு. நீங்கள் ஈஸியாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம், ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஃபீல் அப்படியே இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட மைலேஜ். நீங்கள் 150 செக்மெண்ட்லேயே ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துட்டீங்கனாலே ஒரு ஃபுல் பேரட் பைக் எடுத்தீங்கனாலே மைலேஜ் டாப்பாக தான் ஆகும். இந்த வண்டில் தான் அந்த மைலேஜ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது 50 அபோவ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வண்டியோட கம்ஃபர்டபுள் அண்டு நோ பெயின். இந்த வண்டியோட கம்ஃபர்டபுள் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் சொல்லலாம். நம்ம ப்ரோ சொல்லலாம் எப்படின்னா நீங்கள் வண்டியோட சீட்டிங் பொசிஷன் கரெக்டாக இருக்குது. மித்த R&5 V3 RC 200 பைக் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சீட்டிங் பொசிஷன் கொஞ்சம் தள்ளி இருக்கும் அது ஒன்று. அதுக்கடுத்து டேங்க் ரொம்ப கொஞ்சம் பிக்காக இருக்கும். அதோட இந்த வண்டியில் கொஞ்சம் எல்லாம் சிறுசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஓட்டுறது நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு லாங் ட்ராவலாம் போனாலும் இந்த வண்டியில் ரொம்ப பெயின்லாம் வராது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கான்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்ஸ் எடுத்திங்கன்னா வண்டியோட க்ரௌண்ட் க்ளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு கான்ஸ் சொல்லலாம். நம்ம க்ரௌண்ட் க்ளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் நீங்கள் இழுத்து நீங்கள் ஸ்பீடாக போய் நீங்கள் பிரேக் பண்ணாமல் போயிட்டீங்கனாலும் கொஞ்சம் கீழே வந்து தட்டும் அந்த பிளாஸ்டிக்கில் பேப்பரில். அது ஒரு மைனஸ் நம்மளுக்கு, அது ஒரு கான்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஒரு ஆயில் கூல்டாக கொடுத்துருக்கணும், ஒன்றுமே தராமல் வெறும் ஏர் கூலே கொடுத்துருக்காங்க. ஒரு 120 செக்மெண்ட் எல்லா பைக்கிலும் இப்போ வந்து ரேடியேட்டர் ஆறு லிக்விட் கூலிங்லாம் கொடுக்க போயிட்டாங்க. இந்த வண்டியில் வந்து ஆயில் கூல் கூட ஒன்று கொடுக்கலன்னோ. நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா கார்னரிங். நீங்கள் கார்னரிங் வந்து ரொம்ப பண்ண முடியாது, இந்த வண்டியில் ரொம்ப கிரவுண்ட் க்ளியரன்ஸ் கம்மியாக இருக்குது. அந்த ஒரு கான்செப்ட்னால வண்டியை வந்து நீங்கள் ரொம்ப பென் பண்ணி ஓட்டினாலும் கீழே ஸ்க்ராச்சஸ் ரொம்ப ஆகும். எங்களுக்கே ஒரு வாட்டி ஆகிற மாதிரி ஆச்சு, ஆனால் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு தப்பிச்சோம்னாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் மித்த பைக் எடுத்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த வண்டியில் வந்து மொத்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஹரியானாவில் மட்டும்தான் இருக்குது. மித்த பைக்கில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் மித்த இடத்துலலாம் இருக்குது, சென்னை ஆறு இடத்துல இருக்குது. இது வந்து ஹரியானா மட்டும்தான் இருக்குது சுசுகியில். அது ஒரு ஒரு கான்ஸ் இது மைனஸ் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டில் வந்து என்னென்ன கலர் இருக்கப்போ வண்டில் வந்து மெட்டாலிக் சில்வர் இருக்குது அண்ட் மெட்டாலிக் பிளாக் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டோஜி எடிஷன் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்து இப்போ வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸ்போரம் ப்ரைஸ் வந்து 110,000 வருது. ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் வந்து 135,000 வருது. அதுக்கடுத்து மோட்டோ ஜிபி எடிஷன் இருக்குது, அந்த இந்த வெர்ஷன் வந்து 1,000 கொஞ்சம் கூட வரும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து மாறும். நெக்ஸ்ட் என்னோட வீடியோ பார்க்கலாம், மறந்தாமல் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சைன் ஃப்ரம் உங்கள் எஸ்எம்ஜி தமிழ் சேனல்.